பாடகர் எஸ்பிபி அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய முகநூலில் வெளியிட்டிருந்த செய்தி தமிழ் திரை இசை ரசிகர்களை ரொம்பவே பாதிச்சது. காரணம், இசைஞானி இளையராஜா தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய பாடல்களை பாடகர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் பாடக்கூடாதுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்நிலையில் அவர் ஏதாவது தப்பு செஞ்சா எப்பவுமே கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அவருடைய தம்பி கங்கை அமரன் இந்த முறையும் இளையராஜா மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இளையராஜாவை விட எஸ்பிபி அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக விளங்கும் கங்கை அமரன் இன்று கொடுத்த பேட்டி ஒன்றில், அந்த துட்டை வாங்கி தான் பிழைக்கணுமா, அவ்வளவு பஞ்சத்திலையா இருக்க, எம்எஸ்பி பாடல்களை நீ அப்படித்தான் பாடுனியா, தியாகராஜ கீர்த்தனைகளை பயன்படுத்தினதுக்காக அவருக்கு கப்பம் கட்டினாரா இல்ல முத்துசாமி தீட்சிதருக்கு நன்கொடை கொடுத்துருக்காரா, பாடக்கூடாதுன்னு சொல்ல நீ யார், உன் பாட்டை நீ வித்துட்ட, அது மக்கள் சொத்தாயிடுச்சு, திருமண நிகழ்ச்சிகளில் லைட் மியூசிக்கில் கஷ்டப்பட்டு பாடி சம்பாதிக்கிறாங்க, அந்த துட்டு வேணுமா உனக்கு, உனக்கு வேணும்னா நான் தரேன், என்ன விளையாட்டா இருக்கு, அசிங்கமா இல்லை என்று தொலைக்காட்சியிலேயே தன்னுடைய பேட்டியில் இளையராஜா அவர்களை கடுமையாக சாடியிருக்காரு கங்கை அமரன்.